இது Canon EOS R5. 12 years back, Canon 5D Mark II launch ஆச்சு. அது இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய ரெவல்யூஷனை ஏற்படுத்துச்சு. எல்லாருக்கும் சினிமேட்டிக் ஷார்ட்ஸ் பாசிபிளாக்குச்சு. இப்போது அதே மாதிரி இன்னொரு ரெவல்யூஷன் இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கிங் இண்டஸ்ட்ரியில். எஸ், இது இன்னொரு 5D Mark II மோமெண்ட். 8K RAW 12-bit அதுவும் இன்டர்னல் ரெக்கார்டிங்கில் அண்ட் 4K 120fps 8-stop IPS ஹியூமன் அண்ட் அனிமல் ஐ ட்ராக்கிங் கேமரா டு கிளவுட் ஸ்டோரேஜ் ஈஸி பேக்கப் இது மாதிரி இந்த கேமராவில் இருக்க எல்லா மேஜர் ஃபீச்சர்ஸையும் வித் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸோட பார்த்துடலாம் வாங்க. எல்லா டிஎஸ்எல்ஆர் ஃபிலிம் மேக்கர்ஸும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது மூணே விஷயம்தான். 4K ஷூட் பண்ணணும், 60fps அது க்ராப் இல்லாமல் ஃபுல் ஃப்ரேமாக இருக்கணும். இந்த 60fps வேறு கேமரா போலான்னா அங்கே 1.5 times க்ராப். அப்படியே க்ராப் இல்லாமல் இருந்தால் அது EOS C300 Mark III மாதிரி ஹை எண்ட் கேமராவில் தான் இருந்தது. பட் ஒரு நார்மல் சினிமாட்டோகிராஃபர் ஆர் வெட்டிங் சினிமாட்டோகிராஃபருக்கு இந்த அமௌண்ட் அஃபோர்ட் பண்ண முடியாது. பட் ஃபைனலி, எஸ், ஃபைனலி கேனன் சைலண்ட்லி ஹியர்ட் ஆல் அவர் நீட்ஸ் அண்ட் டிசைன்ட் த கேமரா கால்ட் EOS R5. நீங்கள் 4K கேட்டீங்க, சரி பரவாயில்லந்தாங்க, 8K வச்சுக்கோங்க. அண்ட் எக்ஸ்டர்னல் ரெக்கார்டிங்லாம் எதுவும் தேவையில்லை, இன்டர்னல்லே ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க, அதுவும் 12-bit ராவில். அப்புறம் 4K 60fps கேட்டிங்களே, இந்தாங்க 120fps வச்சுக்கோங்க. இந்த 4K 8K எதுலேயுமே க்ராப்பே இல்லைங்க, நீங்கள் எந்த சைஸில் வேணால் ஷூட் பண்ணிக்கோங்க. இந்த கிராப்புங்கிற வார்த்தையை நாங்கள் மறந்துட்டோன்னு சொல்லிட்டாங்க கேனன். இது கண்டிப்பாக ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கேமரா, அதை இந்த ஜென்ரேஷனில் யூஸ் பண்ணுறோன்னு தான் சொல்லணும். R5, இதில் R-ஐ ரிமூவ் பண்ணி பாருங்கள். 5S, இது R5 5D, இது மிரர்லெஸ்ஸில் 5D பொசிஷன்னு சொல்லலாம். இதே மாதிரி R6 6D, எஸ், இது மிரர்லெஸ்ஸில் 6D பொசிஷன்னு சொல்லலாம். பட் இந்த போத் த கேமராஸோட பெர்ஃபார்மன்ஸ் ஸ்பெக்ஸ் அந்த ரெண்டு கேமராவை விட ரொம்பவே அதிகம். இந்த R6-ஐ பொறுத்த வரைக்கும் DSLR-ல 6D-ல இருந்த ஃபுல் ஃப்ரேம் ப்ளஸ் 7D-ல இருந்த ஸ்பீட், இது ரெண்டையும் ஒன்றா சேர்த்து மிரர்லெஸ்ஸில் செஞ்ச கலவைதான் சொல்லணும். சென்சார் அண்ட் ப்ராசஸர், இந்த கேமரா சென்சரோட ஃபிசிக்கல் டைமென்ஷன் 36x24mm, அதாவது ஃபுல் ஃப்ரேம்னு அர்த்தம். இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் DigiX, இது Canon 1DX Mark III-ல யூஸ் பண்ணியிருக்க சேம் ப்ராசஸர். இந்த சென்சர்லேருந்து வர மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 8192x5464 பிக்சல்ஸ். இந்த சென்சரில் இருக்க டோட்டல் மெகா பிக்சல் 47.1, பட் இதில் ஒரு இமேஜை ரெண்டர் பண்ண யூஸ் ஆகிறது எஃபெக்டிவ் மெகா பிக்சல்னு சொல்லலாம். ஸோ இங்கே எஃபெக்டிவ் மெகா பிக்சல் 45 megapixel. கேனனோட மெனு சிஸ்டம் எப்போவுமே நீட் அண்ட் கிளீனாக இருக்கும். இந்த டைம் வீடியோ ரெக்கார்டிங் மெனு ஈவன் மோர் சிம்பிளராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரோ ரெக்கார்டிங் சைஸ், செகண்ட் ரோ FPS, தேர்ட் ரோ குவாலிட்டி ஆஃப் த கிளிப், ஐ மீன் த பிட் ரேட், அண்ட் இது டோட்டல் பாசிபிள் ரெக்கார்டிங் டைமிங்ஸ். சரி, இந்த 8K 8K D ஒன்று இருக்கு, 8K U ஒன்று இருக்கு, அண்ட் இதே மாதிரி 4K இருக்கு. இதுல D DCI அண்ட் U UHD. சரி, இப்போ நான் 4K D செலக்ட் பண்ணியிருக்கேன். இதோட ரெசல்யூஷன் 4096x2160 காமிக்குது. சரி, இதை கூகுளில் 4K சர்ச் பண்ணி பார்த்தா கூகுள் 3840x2160 காமிக்குது. இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 256 pixels. ஒரு ஆக்சுவல் ட்ரூ 4K 4096x2160 pixels இருக்கணும். பட் மோஸ்ட் ஆஃப் த கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் ஆன டிவி, மொபைல்ஸ், கம்ப்யூட்டர் மானிட்டர்ஸ், இது எல்லாமே டிசைன்ட் ஃபார் UHD. அதனால தான் டிவி கேமராஸ் எல்லாமே UHD ஒரு வார்த்தை மென்ஷன் ஆகியிருக்கு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், 4K UHD போட்டிருந்தா அது டெக்னிக்கலி ட்ரூ 4K இல்லை. பட் இந்த DCI ஃபார்மட்
பட் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறதுக்காக அதிகமாக யூஸ் ஆகுது. அதாவது ஆட் ஃபிலிம் மேக்கிங், ஷார்ட் ஃபிலிம் மேக்கிங், இது மாதிரி 4K DCI-ல ஷூட் பண்ணும்போது வித்தில் 256 பிக்சலும் 8K-ல 512 பிக்சலும் வித்தில் ஆட் ஆகுறதுனால நேச்சுரலாகவே ஒரு ஸ்கோப் லுக் கிடைக்குது. கம்பேரிட்டிவ்லி 4K யூவை விட 4K டி தான் அதிக ரெசல்யூஷன். அண்டர்ஸ்டாண்டிங் பிட் டெப்த்ஸ், இந்த கேமராவில் மொத்தம் 3 பிட் டெப்த் இருக்குது. 8-bit, 10-bit, 12-bit RAW. சரி, இப்போ 10-bit, 12-bit-னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி 8-bit-னா என்னன்னு பார்த்துடலாம். ஒரு ஃப்ரேமில் எவ்வளோ கலர் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிறத இந்த பிட்ஸை வச்சு தான் அளவிடப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், 8-bit-ல ரெட்டில் 256, க்ரீனில் 256 அண்ட் ப்ளூவில் 256. அப்படின்னா 16 மில்லியன் பாசிபிள் கலர் காம்பினேஷன்ஸ் இந்த 8-bit-ல இருக்குதுன்னு அர்த்தம். இதே மாதிரி 10-bit-ல ரெட்டில் 1024, க்ரீனில் 1024 அண்ட் ப்ளூல 1024. சோ பில்லியன் பாசிபிள் கலர் காம்பினேஷன்ஸ் 10-bit-ல இருக்குன்னு அர்த்தம். ஃபைனலி 12-bit-ல ரெட்ல 4096, கிரீன்ல 4096 அண்ட் ப்ளூல 4096. சோ 68 பில்லியன் பாசிபிள் கலர் காம்பினேஷன்ஸ் இந்த 12-bit-ல இருக்குன்னு அர்த்தம். இந்த கேமரால 12-bit ரா வீடியோ CRM ஃபார்மட்ல கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் லைக் நம்ம ரா போட்டோ மாதிரி தான். இந்த ஃபுட்டேஜை ப்ரீமியர்ல ஓபன் பண்ண உடனே எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல்ல அடிஷ்னலா கண்ட்ரோல்ஸ் வரதை பார்க்கலாம். கேனன் கேமரா ரா லைட் சோர்ஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு வரும். இதுல கலர் டெம்பரேச்சர், டின்ட், எக்ஸ்போஷர், கலர் ஸ்பேஸ் அண்ட் காமா செட்டிங்ஸ் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் like traditional raw controls but in the video. பட் எப்படி இருந்தாலும் இப்போ இருக்க மோஸ்ட் ஆஃப் த மானிட்டர்ஸ் 8-bit கலர்ஸை மட்டும்தான் காமிக்குது. அப்போ ஏன் 10-bit 12-bit-ல ஷூட் பண்ணுறோம்னு கேட்குறீங்களா? ஏன்னா 10 and 12-bit-ல நிறைய கலர் அண்ட் லூமா இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நம்மளோட ஃபுட்டேஜை ரொம்ப நல்லா என்ஹான்ஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு ரியல் எக்ஸாம்பிளாக பார்த்துடலாம். இது 8-bit அண்ட் இது 10-bit. 8-bit-ல கலர் டிரான்சிஷன் நல்லாவே தெரியறத நீங்க பார்க்கலாம். பட் 10-bit-ல அது தெரியல. ஜஸ்ட் ஒரு சின்ன கம்பாரிசன், 8K-ல சம் மோர் சாம்பிள்ஸ். இது 8K HDRPQ ஆஃப் 8-bit 420. இது 8K HDRPQ ஆன் 10-bit. இது 8K RAW 12-bit. வாட் இஸ் சி லாக்? இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சி லாக் இஸ் நத்திங் பட் அ ஃபிளாட் கலர் ப்ரொஃபைல். இதில் சென்சரோட பொட்டென்ஷியல் டைனமிக் ரேஞ்சை யூஸ் பண்ணி ஃபிளாட் கலர் ப்ரொஃபைலாக ஷூட் பண்ண யூஸ் ஆகுது. ஸோ இதனால வைடர் டைனமிக் ரேஞ்ச் கிடைக்கும். ஷேடோஸில் பெட்டர் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். லெஸ் கிளிப்பிங்ஸ் தான் ஹைலைட்ஸில் இருக்கும். மொத்தத்தில் கலர் கிரேடிங் பண்ண மோர் ஃப்ரீடம் கிடைக்கும். இது ஸ்டாண்டர்ட் பிக்சர் ஸ்டைலில் ஷூட் பண்ணுது அண்ட் இது கிரேடிங்கோட. இது C-Log-ல ஷூட் பண்ணது அண்ட் இது வித் கிரேட். ஸோ பர்டிகுலரா இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும் எவ்வளோ டீட்டெயில்ஸ் இது ப்ரிசர்வ் பண்ணியிருக்குன்னு. இதில் மொத்தம் 2 மெமரி கார்டு ஸ்லாட் இருக்குது. ஒன்று CF எக்ஸ்பிரஸ் கார்டு, இன்னொன்று SD கார்டு. 8K இன்டர்னல் ரெக்கார்டிங் பாசிபிள் ஆனதுக்கு இந்த CF எக்ஸ்பிரஸ் கார்டோட ஹை டேட்டா ரைட்டிங் ஸ்பீடும் ஒரு காரணம். எஸ், 8K 4K 60fps, 4K 120fps இது எல்லாம் CF எக்ஸ்பிரஸ் கார்டில் மட்டும்தான் ரைட் பண்ண முடியும். சரி, 8K C-Log-ல ரெக்கார்ட் பண்ணால் எடிட்டிங்கில் கஷ்டமாக இருக்குமா? இந்த கேமராவில் 8K ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சைமல்டேனியஸாக 4K ரெக்கார்ட் பண்ண முடியும். எஸ், இந்த SD கார்டில் ரெக்கார்ட் ஆகும். 4K-வை 8K-க்கு ப்ராக்ஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபார் த எடிட். இதில் 8K ரெக்கார்டிங் சிக்னல் CF எக்ஸ்பிரஸ் கார்டில் ஸ்டோர் ஆகும் அண்ட் 4K DCI ரெக்கார்டிங் சிக்னல் SD கார்டில் ஸ்டோர் ஆகும். இந்த கேமரா செட்டிங்ஸ் மெனுவில் ஃபர்ஸ்ட் டேபில் ரெக்கார்ட் ஃபங்க்ஷன் பிளஸ் கார்ட் ஸ்லாஷ் ஃபோல்டர் செலக்ட். தேர்ட் ஆப்ஷனில் ஸ்டாண்டர்ட்லேருந்து RAW MP4 செலக்ட் பண்ண RAW CF எக்ஸ்பிரஸ் கார்டுலையும், அதாவது கார்டு நம்பர் 1 அண்ட் ப்ராக்ஸி அதாவது MP4 கார்டு 2 சேவ் ஆகிடும். இந்த ஆப்ஷன் எனேபிளாக இருக்கும்போது மூவி ரெக்கார்டிங் சைஸும் சேஞ்ச் ஆகிடும். இப்போ இதில் ஒன்லி 8K மட்டும்தான் காமிக்கும். ஏன்னா இந்த ப்ராக்ஸி 8K RAW-க்கு மட்டும்தான். ஸோ இது ஒரிஜினல் 8K RAW சைஸ் அண்ட் கீழே இருக்கிறது 4K ப்ராக்ஸி அண்ட் மெனுவில் FPS-ல மட்டும் சேஞ்சஸ் இருக்கு. மற்றபடி 8K D RAW பிளஸ் MP4 தான் காமனாக ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் எடிட்டேபிள் போகும்போது ஆன் கேமரா ப்ராக்ஸி ரெடியாக இருக்கும்.
ரெக்கார்டிங் சைஸ் குவாலிட்டி அண்ட் ஸ்டோரேஜ். இதில் ஹை பிட்ரேட்டாக 2600 MBPS ரா, சிஆர்எம் ஃபைல் ஃபார்மெட்டில் 12 பிட்லையும் அண்ட் லோயர் எண்டாக 1300 MBPSல் ஆலை 8 பிட்லையும் ஷூட் பண்ண முடியும். இந்த ரெண்டு பிட்ரேட்டுக்கும் நமக்கு எவ்வளோ மெமரி கார்டு தேவைப்படுங்கிறத பார்க்கலாம். 128 GBல் 8K RAW 12 பிட் சிஆர்எம் ஃபார்மெட்டில் 6 மினிட்ஸ் ஷூட் பண்ண முடியும். இது 2600 MBPS பிட்ரேட் அண்ட் இதில் 18668 MB/min, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 18.2 GB ஆஃப் டேட்டா மெமரி கார்டில் ரைட் ஆகும்னு அர்த்தம். இதே 128 GBல் 8K ஆலை 8 பிட் MP4 ஃபார்மெட்டில் 12 மினிட்ஸ் ஷூட் பண்ண முடியும். இது 1300 MBPS பிட்ரேட். இதில் 9309 MB/min, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 9 GB ஆஃப் டேட்டா மெமரி கார்டில் ரைட் ஆகும். இதே 128 GBல் 8K IBP கம்ப்ரஷன்ல 8 பிட் MP4 ஃபார்மெட்ல 34 மினிட்ஸ் ஷூட் பண்ண முடியும். இது 470 MBPS பிட்ரேட். இதுல 3373 MB/min, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 3.2 GB ஆஃப் டேட்டா மெமரி கார்டில் ரைட் ஆகும்னு அர்த்தம். ஆக்சுவலி நீங்கள் வெட்டிங்ஸ் 8K ஷூட் பண்ண போகிறீங்கன்னா இந்த 8K IBP மோர் தென் இனஃப். இதே மாதிரி 128 GBல் 4K DCI ஹை ஃப்ரேம் ரேட்டான 120 FPSல் வித் ஆலை கம்ப்ரஷனில் 8 மினிட் ஷூட் பண்ண முடியும். இதை ரியல் டைமுக்கு கன்வெர்ட் பண்ணால் 32 மினிட்ஸ் ஆஃப் ஃபுட்டேஜுக்கு சமம். பட் இதுவே எனக்கு நார்மலாக 4K ஷூட் பண்ணால் போதும்னா 4K DCI 29.97 FPSல் ஆலை கம்ப்ரஷனில் 34 மினிட்ஸ் ஷூட் பண்ண முடியும். பட் இதுவே இந்த ஆலைக்கு பதிலாக IBP கம்ப்ரஷனுக்கு சேஞ்ச் பண்ணால் 2 hours 14 minutes ஷூட் பண்ண முடியும் இந்த 128 GB கார்டில். இதுவே ஃபுல் HD வித் ஆலை கம்ப்ரஷனில் 3 hoursம் IBP கம்ப்ரஷனில் 9 hoursம் IBP லைட் கம்ப்ரஷனில் அல்டிமேட்டாக 22.5 hoursம் ரெக்கார்ட் பண்ண முடியும் இந்த 128 GB கார்டில். சரி, இந்த ஆலை கம்ப்ரஷனுக்கும் IBP கம்ப்ரஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். இது ஆலை 4K D 29.97P, இது IBP 4K 29.97P. இதுல பெருசா எந்த ஒரு டிஃபரன்ஸும் தெரியாது சைட் பை சைட் வச்சு பார்க்கும்போது. பட் இதுவே எடிட் டேபிள்ல கலர் கிரேடிங் ஆர் அப்ஸ்கேலிங் டவுன் ஸ்கேலிங் பண்ணும்போது நோட்டீசபிள் டிஃபரன்ஸ் தெரியும். எனிவே எதை யூஸ் பண்ணுங்கிறது கம்ப்ளீட்லி உங்களோட ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்தது. சரி, லெட்ஸ் கம் டு த ஹாட் டாபிக். எஸ், ஓவர் ஹீட்டிங். இது 8K சென்சார், காம்பாக்ட் சைஸ் அண்ட் இது ஒரு சினிமா கேமரா இல்லை. இந்த கேமரா ஒரு கேம்கோடர் மாதிரி ஷூட் பண்ணிக்கிட்டே இருக்க டிசைன் பண்ணப்பட்ட கேமராவும் இல்லை. ஒருவேளை நீங்கள் பீரோல் ஷார்ட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலோ இல்லை ஒரு பியூட்டிஃபுல் ஏரியல் ஷார்ட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலோ உங்களுக்கு இதை விட பெஸ்ட் கேமரா இப்போதைக்கு இந்த வெயிட்ல இந்த குவாலிட்டியில் கிடையாது. 8K வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த கேமரா அதோட அத்தனை பொட்டன்ஷியல் லிமிட்டையும் புஷ் பண்ணி தான் ரெக்கார்ட் பண்ணுது. ஸோ ஹீட் ஆகுறதுங்கிறது இங்கே ஒரு சாதாரண விஷயம். இதில் சீக்கிரமே ஓவர் ஹீட் ஆகிற ஃபார்மெட் 4K 120 FPS ஆல் ஐ. இதில் 8 minutes 35 seconds ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது. அப்படின்னா ரியல் டைமில் 42 minutes 15 seconds சமம். அது கூட இந்த ஃபார்மெட்டில் இன்டர்னலாக 120 FPSல் ரெண்டரிங் ப்ராசஸ், அதுவும் 1880 MBPSல் நடக்கிறதுனால தான். ஒருவேளை ஓவர் ஹீட் ஆகாமல் 8K நீங்கள் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சா 8K IBP ஒரு சரியான சாய்ஸாக இருக்கும். இல்லை 4K 60 FPSல் தான் ஷூட் பண்ணணும்னு நினச்சா IPB கம்ப்ரஷன் ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். கீப் இன் மைண்ட், திஸ் இஸ் நாட் அ சினிமா கேமரா, பட் இது ஒரு 8K சினிமா கேமராவுக்கு பி கேமராவாக யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த கேமராவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. டெக்னாலஜி டெஃபினெட்லி லைஃபை ஈஸியாக மாற்றும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இவ்வளோ ஒரு சின்ன கேமரா பாடியில் 8K ஷூட் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். இதை கேனன் தைரியமாக இனோவேட் பண்ணதே ஒரு மிகப்பெரிய
பாராட்டுதலுக்குரியதே தவிர அது ஒரு குறை கூறுறதுக்கான விஷயம் அல்ல. சினிமா ஃபிலிம் மேக்கர்ஸை தவிர மற்ற சினிமாட்டோகிராஃபர்ஸ்க்கெல்லாம் இந்த 8K ஒரு ரெசல்யூஷனை நம்ம ஒர்க் ஃப்ளோ கூட இணைச்ச பெருமை கெனானையே சாருங்கிறதுல மாற்று கருத்து இருக்க முடியாது. டெக்னாலஜி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். காலப்போக்கில் 8K ஷூட் பண்ணும்போது ஹீட் இல்லாமல் போகும். அந்த டைம்ல 12K வரலாம், 16K வரலாம், அப்போ அதுல ஓவர் ஹீட்டிங் ஆகலாம். பட் அப்போ யாரும் 8K ஓவர் ஹீட்டிங் ஆனதை பத்தி பேச மாட்டோம். அதனால இந்த டெக்னாலஜி இனோவேஷன்ல மொதல் ஆளா கலந்துக்கிறது தான் உண்மையிலேயே பெரிய விஷயம். அதை கேனன் பண்ணியிருக்கேன். சரி, ஃபுல் ஹெச்டியோட நிலைமை என்ன? பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபுல் ஹெச்டியில் 120 FPS இல்லை. இது மோஸ்ட் யூஸ்ட் ஃப்ரேம் ரேட்ஸ். கேனன், ஐ நோ யூ ஆர் ஹியரிங் மீ. நாங்கள் 4K 60 FPS தான் கேட்டோம். பட் யூ கேவ் அஸ் 120 FPS. இது போதாதுன்னு 8K ரா வித் 12-bit. ஐ நோ தட் கேனன், நீங்கள் எங்களோட எக்ஸ்பெக்டேஷனை விட அதிகமான ஃபியூச்சர் கொடுத்துருக்கீங்க. பட் 4K 120 FPS கொடுத்த உங்களால் பாவம் ஏன் இந்த ஃபுல் HD-ல 120 FPS தரல? இது ஒரு ஃபார்ம்வேர் அப்டேட்ல சரி பண்ணிடலாம்னு பாசிபிள் இருக்கு. வெயிட் பண்றோம் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபார்ம்வேர் அப்டேட். ஒருவேளை நீங்க இந்த சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சா சந்த்ரு பாரதி இதுதான் என்னோட சோஷியல் மீடியா ஹேண்டில். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் சேம் ஹேண்டில், சேம் ஸ்பெல்லிங்ல தான் இருப்பேன். என்னை ஃபாலோ பண்ணி DM பண்ணுங்க. இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் கண்டிப்பாக பதில் சொல்கிறேன். டூயல் பிக்சல் சிமோஸ் AF2 இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டமில் 5940 செலக்டபிள் AF பொசிஷன்ஸ் இருக்கு. இது 1DS Mark III யூஸ் பண்ண சேம் ஆட்டோ ஃபோக்கஸிங் சிஸ்டம். ஐ மீன் த லைவ் வியூ மோடில். இதில் ஃபேஸ் டிடெக்ஷன், ஐ டிடெக்ஷன், அனிமல் டிடெக்ஷன், ஹியூமன் ஐ ட்ராக்கிங், அனிமல் ஐ ட்ராக்கிங், ஹியூமன் ஹெட் ட்ராக்கிங், இப்படி வேரியஸ் AF ட்ராக்கிங் இதில் இருக்கு. AF பாயிண்ட் என்டையர் ஃப்ரேம் ஃபுல்லாக இருக்கு. ஸோ ஃப்ரேமில் நீங்கள் எந்த ஏரியா வேணால் செலக்ட் பண்ணலாம், அங்கே ஒரு AF பாயிண்ட் இருக்கும். ஃபேஸ் கம்ப்ளீட்டாக வேற பக்கம் திரும்பி இருந்தால் கூட ஃபர்ஸ்ட் ஹெட் ட்ராக்கிங் பண்ணிடுது. ஒன்ஸ் ஃபேஸை கிளியரா ஐடென்டிஃபை பண்ண உடனே கிளிக் பண்ண ஸ்டார்ட் பண்ணா ட்ராக்கிங் ஸ்டார்ட் ஆயிடும். இந்த பர்ஸ்ட் சீக்வன்ஸ்ல பல டைம் ஃபேஸ் ஹைட் ஆகுது, பட் ஸ்டில் ட்ராக்கிங் கண்டினியூவா ஆகிட்டே இருக்கு. ஸோ இது ஃபாஸ்ட் மூவிங் சப்ஜெக்டை கேப்சர் பண்ணும்போது எவ்ரி ஃப்ரேம் ஃபோக்கஸ்டா இருக்க இது ஹெல்ப் பண்ணும். அனிமல் ட்ராக்கிங் இதே மாதிரி தான். அனிமல் ட்ராக்கிங்கும் ஆல்மோஸ்ட் எவ்ரி ஃப்ரேம் ஃபோக்கஸ்டா இருக்கு. இந்த ஆட்டோ ஃபோக்கஸிங் சிஸ்டம் அமேசிங்கா ஒர்க் ஆகுது, இதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் பேர்ட் ட்ராக்கிங்கும் எஃபெக்டிவா ஒர்க் ஆகுது. இதுல மெக்கானிக்கல் ஷட்டர்ல 12 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் கண்டினியூஸாக ஷூட் பண்ண முடியும். இதுவே எலக்ட்ரானிக் ஷட்டரில் அப் டு 20 ஃப்ரேம்ஸ் ஷூட் பண்ண முடியும் ஒரு செகண்டில். இது வெரி க்ளோஸ் டு 24 FPS. அதாவது வீடியோவோட ரியல் டைம் பிளேபேக்கே 24 FPS தான். ஸோ இதில் இன்னும் ஒரு 4 ஃப்ரேம் கேனன் ஆட் பண்ணால் நமக்கு ஒரு பர்ஃபெக்ட் வீடியோவே கிடைச்சிடும் பிக்சர்லேருந்து. பட் ஸ்டில் இந்த 20 FPS ஃபோட்டோலேருந்து ஷூட் பண்ணது தான் இந்த ஒரு ஷார்ட் கிளிப். இந்த 20 FPS ஷாட்டை அச்சீவ் பண்ண ஷட்டர் மோட், எலக்ட்ரானிக் அண்ட் AF ஆப்ரேஷன் ஒன் ஷாட்டில் இருந்து சர்வோ மோடுக்கு சேஞ்ச் பண்ணிட்டு டிரைவ் மோட் ஹை ஸ்பீட் கண்டினியூஸ் வைக்கணும். ஆல்ரைட், இந்த ஹியூமன் ஐ ட்ராக்கிங் அண்ட் அனிமல் ட்ராக்கிங் இதெல்லாம் டீப் லேர்னிங் மூலமாக பண்ணுறாங்க. இதை மெஷின் லேர்னிங் அப்புறம் AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்னு கூட சொல்லலாம். இந்த டீப் லேர்னிங்கிறது மெஷினை ஹியூமன் மாதிரி பிஹேவ் பண்ண வைக்கிறது தான். இதில் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிற ப்ரீ டிஃபைன்ட் டேட்டா இந்த ஷேப்பில் இருந்தால் அது ஹியூமன். ஹியூமன் ஃபேஸில் இந்தந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி ஹெட்டுக்கு தரணும். இன்னும் டீடைல் அதிகமா இருந்தா ஐயை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு அல்காரிதம் ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. இந்த ஆட்டோ ஃபோக்கஸ் ட்ராக்கிங் சிஸ்டம் நாட் ஓன்லி ஃபார் போட்டோஸ் பட் வீடியோக்கும் இது ஒர்க் ஆகும். இன்கேஸ் சப்ஜெக்ட் பாதி ஃபேஸை கவர் பண்ணி இருந்தாலோ இல்ல வேற பக்கம் திரும்பி இருந்தாலோ ஹோல் பாடியை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த ஆட்டோ ஃபோக்கஸிங் சிஸ்டம் தான் ஆஸ் ஆஃப் நவ் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் ஆட்டோ ஃபோக்கஸிங் சிஸ்டம். இது 0.05 seconds. அப்படின்னா வெரி வெரி க்ளோஸ் டு ரியல் டைம் மூமெண்ட் ட்ராக்கிங் அர்த்தம். IBS இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்.
ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஆர் சினிமட்டோகிராஃபருக்கு இன்பாடி இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். அதுவும் ஆஸ் அ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபர் ஆர் வெட்டிங் சினிமட்டோகிராஃபருக்கு எல்லா டைமும் ட்ரைபாட், மோனோபாட், கிம்பல் இப்படி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுவும் இல்லாமல் நம்ம கையை விட ஒரு சிறந்த மெக்கானிசம் உலகத்திலே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ ஹேண்ட்ஹெல்ட்லேயே ஃபார் பெட்டர் ஷார்ட்ஸ் எடுக்க முடியும். சரி, கேமரா ஷேக்னா என்ன? ஒரு இமேஜ் பிளர்ரா இருந்தா அதை கேமரா ஷேக்னு சொல்றோம். இது போட்டோ எடுக்கும்போது, அதாவது ஷட்டர் ஓபன் க்ளோஸ் ஆகும்போது கேமரா மூவ் ஆகுதுன்னா அங்க பிளர் ஆகுது, அதாவது லோ ஷட்டர் ஸ்பீட்ல. இது கேமரா ஹேண்ட் ஹெல்ட்ல ஷூட் பண்ணும்போது வரும். ஸோ இதுதான் நம்ம கேமரா ஷேக்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த கேமரா ஸ்டெபிலைசேஷன் யூஸ் பண்ணுறதுனால லோ லைட் சுச்சுவேஷனில் கேமரா ட்ரைபாடில் போடாமலே மேக்ஸிமம் ஷார்ட்ஸ் ஹேண்ட் ஹெல்ட்லேயே எடுத்துடலாம். எஸ், இந்த கேமராவில் 5 ஆக்சிஸ் ஸ்டெபிலைசேஷன் அப் டு 8 ஸ்டாப் வரைக்கும் இருக்குது. சரி, அது என்ன 8 ஸ்டாப்ஸ்ன்னு கேட்குறீங்களா? 1/150th செகண்ட் ஷட்டர் ஸ்பீடில் ஹேண்ட் ஹெல்டில் உங்களால் ஒரு ஷேக் இல்லாத ஃபோட்டோ எடுக்க முடியும்னா அதே ஃபோட்டோவை சேம் ஹேண்ட் ஹெல்டில் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அதாவது 2 செகண்ட் ஷட்டர் ஸ்பீடில் கூட ஷேக் இல்லாமல் ஃபோட்டோ எடுக்க முடியும்னு அர்த்தம். இதே மாதிரி தான் வீடியோலையுமே. லெஃப்டில் இருக்கிறது நான் ஐஎஸ், ரைட்டில் இருக்கிறது 8 ஸ்டாப் ஐஎஸ். ஸோ லெஃப்டில் இருக்கிறது கம்ப்ளீட்லி அன்யூசபிள், அட் த சேம் டைம் ரைட்டில் இருக்க ஃபுட்டேஜ் கிம்பல் யூஸ் பண்ணி ஷூட் பண்ண மாதிரி ஸ்மூத்தாக இருக்குது. இது எதனால் சாத்தியமாச்சுன்னா, இந்த கேனன் ஆர் சிஸ்டமில் லென்ஸ் அண்ட் பாடி டுகெதராக ஒர்க் பண்ணோம், லாட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணோம். இது ஒரு 2-வே கம்யூனிகேஷன். இந்த லென்ஸில் இருக்கிற ஜைரோ சென்சார் ப்ளஸ் பாடியில் இருக்கிற ஜைரோ சென்சார் அண்ட் ஃபைனலி பாடியில் இருக்க அக்ஸலரோமீட்டர், இது எல்லாம் தான் கேமராவோட ஓரியன்டேஷன், ட்விஸ்ட், வெலாசிட்டி, அதாவது சிம்பிள் டேர்மில் சொல்லணும்னா நம்ம பண்ணுற கேமரா ஷேக்கை இந்த 3 காம்போனண்ட்டும் சேர்ந்து டிடெக்ட் பண்ணி ஓவரால் ஃபுட்டேஜை ஸ்டெபிலைஸ் பண்ணிடுது. இது ஒரு 45 மெகா பிக்சல் பாடி. ஸோ இந்த ஃபைலோட மேக்ஸிமம் ரெசல்யூஷன் 8192x5464 pixels. இதில் ரா 14-bit ஷூட் பண்ண முடியும். அப்படின்னா யூ ஹாவ் மோர் கண்ட்ரோல்னு அர்த்தம். இதில் மொத்தம் 3 இமேஜ் ஃபார்மேட் இருக்கு: JPEG, HEIF, RAW, CR3, 14-bit, HEIF. இது ஒரு புதுசாக ஆட் பண்ண ஃபைல் ஃபார்மேட். இது ராவும் இல்லை, ஜேபக்கும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில். JPEG 8-bit தான், பட் HEIF 10-bit. ஸோ ஷேடோஸ்லையும் ஹைலைட்ஸ்லையும் ஈவன் மோர் டீட்டெயில்ஸ் ப்ரிசர்வ் பண்ணும். ஜேபக்கை விட கொஞ்சம் குவாலிட்டியாக பிக்சர்ஸ் வேணும், பட் ரா வேணாம்னா இந்த HEIF ஒரு குட் சாய்ஸாக இருக்கும். இமேஜ் குவாலிட்டியில் டிஃபால்ட்டாக ரா ப்ளஸ் ஜேபக் தான் இருக்கும். இதுவே ஜேபக்கு பதிலாக HEIF-ஐ ஆக்டிவேட் பண்ண ஃபர்ஸ்ட் HDR PQ செட்டிங்ஸை ஆன் பண்ணணும். இப்போ அகெயின் இமேஜ் குவாலிட்டி போய் பார்த்தா அங்கே ஜேபக்கு பதிலாக HEIF-னு சேஞ்ச் ஆகி இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த HEIF ஃபைலை டைரெக்டாக ஃபோட்டோஷாப்லேயோ லைட் ரூம்லேயோ ஓபன் பண்ண முடியாது. இதை ஆன் கேமராலேயே ப்ராசஸிங் டேப்பில் போய் HEIF டு ஜேபக் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ்ல எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனோட ஒரு பிராண்ட் நியூ ஜேபக் கிடைச்சிருச்சு. இது ஒன்லி ஜேபக் அண்ட் இது HEIF டு ஜேபக் கன்வெர்ட் பண்ண இமேஜ். இமேஜ் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் வெரி வெல் இம்ப்ரூவ்ட்னு சொல்லணும். அதுவும் இந்த பாடியோட நேட்டிவ் மவுண்டான RF லென்ஸ் யூஸ் பண்ணால் கிறிஸ்டல் கிளியர் ஷார்ப்னஸ் கேரண்டீட். ஃப்ரேம் கிராப்னு ஒரு அமேசிங் ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை நீங்கள் 8K ஆர் 4K ஃபுட்டேஜில் இருந்து உங்களுக்கு தேவையான ஃப்ரேமை ஃப்ரேம் கிராப் கூட பண்ண முடியும். ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் கிளிப்பில் தேவையான இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃப்ரேம் கிராப் கொடுத்தா இந்த பர்டிகுலர் ஃப்ரேமை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் வீடியோவில் இருந்து. இது 8K மூவி கிளிப்பில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஸ்டில் இமேஜ் அண்ட் இமேஜ் சைஸ் 8192x4320. இது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஜேபக் லார்ஜ். இதுவே மெகா பிக்சலில் சொல்லணும்னா 35.4 மெகா பிக்சல் அண்ட் இது 4K மூவி கிளிப்பில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ஸ்டில் இமேஜ் and image size 4096x2160. இது ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு JPEG ஸ்மால் ஃபைன் குவாலிட்டி.
வாய்ஸ் நோட் மெமோ இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன். இதை எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த ரேட் பட்டனில் ஒரு மைக் சிம்பிள் இருக்கிறத பார்க்கலாம். இதை யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் இமேஜுக்கு நீங்கள் பேசி அதை வாய்ஸ் மெமோவாக வைக்க முடியும். ஒரு வாய்ஸ் நோட் மாதிரி வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், மாடல் இந்த பிக்சரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பிக்சரில் 20-30 பிரிண்ட் வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த பிக்சரை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஷூட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் பிக்சரில் வாய்ஸ் மெமோவாக வச்சிடலாம். இப்படி ஆன் த ஸ்பாட்லேயே நம்ம பேசி வாய்ஸ் மெமோ ரெக்கார்ட் பண்ணிட முடியும். இந்த வாய்ஸ் மெமோ ரெக்கார்ட் பண்ண இந்த பட்டனை 2 seconds ஹோல்ட் பண்ணால் வாய்ஸ் மெமோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் பேச வேண்டியதுதான். இது இந்த கிளிப் நேம்லேயே வேவ் ஃபார்மெட்டில் சேவ் ஆகிடும். இதில் 30 seconds வரைக்கும் நீங்கள் பேசிக்கலாம். ஐ மீன் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியும். இதில் ரெண்டு விஷயம் பண்ண முடியாது. ஆல்ரெடி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்க இமேஜுக்கு வாய்ஸ் மெமோ கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்டர்னல் மைக் மூலிமா இந்த வாய்ஸ் மெமோ கொடுக்க முடியாது. ஒன்லி இன் பாடியில் இருக்க ஆன் கேமரா மைக் மட்டும்தான் ஒர்க் ஆகும். கிளாரிட்டி, இது R5 ஒரு பிராண்ட் நியூ ஆப்ஷன். ஓவரால் இமேஜ்க்கு ஒரு சாஃப்ட்னஸ் ஆட் பண்ண இது யூஸ் ஆகுது. ஜஸ்ட் லைக் லைட் ரூம் கிளாரிட்டி மாதிரி. இது டிஃபால்ட்டாக சென்டரில் தான் இருக்கும். எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் புஷ் பண்ணால் ஒரு சாஃப்ட் லுக்கும், எக்ஸ்ட்ரீம் ரைட் புஷ் பண்ணால் ஒரு ஸ்ட்ரக்சர் ஷார்ப்னஸும் கிடைக்கும். இது நார்மல், இது கிளாரிட்டி ஃபுல் டவுன், இது கிளாரிட்டி ஃபுல் அப். இது க்ளோஸ் அப் ஷார்ட்ஸ் எடுக்கும்போது யூஸ் பண்ணால் மோர் சாஃப்டர் லுக் கொடுக்கும். இந்த ஆப்ஷன் HDR PQR C-Log ஆனில் இருந்தால் எனேபிள் ஆகாது. போர்ட்ரேட் ரீலைட்டிங், இதில் ஆன் கேமராலேயே போர்ட்ரேட்டுக்கு ரீலைட்டிங் பண்ண முடியும். பட் ரொம்ப மினிமலா. இந்த ஆப்ஷன் அண்டர் டிபி ரா ப்ராசஸிங்கில் வரும். அப்படின்னா இந்த இமேஜை டிபி ராவில் ஷூட் பண்ணியிருக்கணும். டிபி ரா ப்ராசஸிங் மெனுவில் போர்ட்ரேட் ரீலைட்டிங்னு செலக்ட் பண்ணிவிட்டு செட் கொடுத்தா ஆல் பாசிபிள் கேமரா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரைட் சைடில் காமிக்கும். பட் இப்போது நமக்கு தேவையானது கடைசியில் இருக்க லைட் சிம்பிள் போட்டிருக்க போர்ட்ரேட் ரீலைட்டிங். இதை செலக்ட் பண்ண உடனே லெஃப்டில் லைட் ஆங்கிள் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் காமிக்கும். இதை யூஸ் பண்ணி போர்ட்ரேட்டுக்கு மினிமலாக ரீலைட்டிங் பண்ணிக்கலாம். ஒருவேளை லைட்டோட இன்டென்சிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா எய்தர் கியூ பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம், ஆர் இங்கே அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சாட்டிஸ்ஃபைட்னா செட் பட்டன் கொடுத்துடலாம். உடனே பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் கம்பேரிசன் காமிக்கும். இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். அஃப்கோர்ஸ் இதை ஃபோட்டோஷாப்பில் ஈவன் மோர் ஈஸியராக பண்ண முடியும். பட் இஃப் யூ ஆர் இன் ரஸ் சிச்சுவேஷன் ஆர் நோ ஆக்சஸ் டு த கம்ப்யூட்டர்னா இந்த ஆப்ஷன் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இமேஜ் டாட் கேனன், இது ஃபோட்டோகிராஃபி கல்ச்சரில் ஒரு புதிய சகாப்தம். உங்களோட கேமராவிலிருந்து டைரெக்டாக கிளவுட் ஸ்டோரேஜ் பண்ண முடியும். எஸ், உங்கள் கேமராவை வைஃபைல கனெக்ட் பண்ணுறதன் மூலமாக. இமேஜ் டாட் கேனனில் சைனப் பண்ணி உங்கள் கேமராவை வைஃபைல கனெக்ட் பண்ணால் ஜஸ்ட் சிங்கிள் கிளிக் மூலமாக கேமராவில் இருக்க எல்லா ஒரிஜினல் இமேஜஸ் அண்ட் வீடியோஸும் அப்லோட் பண்ண முடியும். இது அப்லோட் பண்ண டேட்லேருந்து 30 days வரைக்கும் கிளவுடில் இருக்கும். இன்னும் எவ்வளோ டேஸ் பேலன்ஸ் இருக்குன்னு எவ்ரி இமேஜோட தம்ப்நெயிலில் காமிக்கும். இது ஒரு அன்லிமிட்டெட் ஸ்டோரேஜ், பட் 30 days மட்டும். இந்த ஸ்டோரேஜில் 10 GB ஆஃப் டேட்டா பர்மனண்ட்டாக தராங்க. இட் மீன்ஸ் அதில் மூவ் பண்ணுற டேட்டாஸ் இந்த 30 days கழிச்சு கூட அப்படியே இருக்கும்னு அர்த்தம். ஒருவேளை நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு சில இமேஜஸை மட்டும் கூட பர்மனன்ட் ஸ்டோரேஜுக்கு மூவ் பண்ணிடலாம். ஜஸ்ட் அந்த இமேஜை செலக்ட் பண்ணி ஸ்டோர் இன் 10 GB ஸ்டோரேஜ்னு கொடுத்தா மூவ் ஆகிடும். அண்ட் இதில் வேறு பிளாட்ஃபார்முக்கு டேட்டாவை சிங்க் கூட பண்ணிக்கலாம். லைக் கூகுள் ஃபோட்டோஸ், கூகுள் டிரைவ், அடோப் லைட் ரூம், ஃப்ளிக்கர் அண்ட் யூடியூப். யூடியூப்பில் எதர் நீங்கள் உங்களோட ஃபுட்டேஜை அப்லோட் பண்ணலாம், ஆர் லைவ் ஸ்ட்ரீமிங்கும் ஃப்ரம் கேமரா டைரெக்டாக பண்ண முடியும். பட் வித் எக்ஸ்ட்ரா ஃபியூ கான்ஃபிகரேஷன்ஸோட. அஃப்கோர்ஸ் இது கிளவுடில் இருக்கிறதுனால சோஷியல் மீடியா ஷேரிங் பாசிபிள். இதை அக்சஸ் பண்ண எய்தர் வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணலாம், ஆர் மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் அப்லோடு முடிஞ்ச உடனே நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் உங்கள் ஃபோட்டோஸை அக்சஸ் பண்ண முடியும், ஜஸ்ட் லைக் அதர் கிளவுட் சர்வீஸ். அப்லோட் பண்ண ஃபைல் ஃபார்மட்ஸும் இருக்குது. ஸ்டில் இமேஜ்னா JPEG, HEIF அண்ட் RAW. இதுவே வீடியோவுக்கு MOV, MP4 அண்ட்
ரா, வீடியோ ரா, ஐ மீன் சிஆர்எம் ஃபார்மெட். இதை தவிர வேற எந்த ஃபைல் ஃபார்மெட்டும் அப்லோட் பண்ண முடியாது. ஒருவேளை நீங்கள் 30 டேஸ்க்கு அப்புறம் பேக்கப் எடுக்கவே இல்லைனாலோ, வேற கிளவுட் பிளாட்ஃபார்முக்கு நீங்கள் மூவ் பண்ணலனாலோ, ஒரிஜினல் ஃபைல்லிருந்து ஜென்ரேட் பண்ண தம்ப்நெயில் பர்பஸ்க்காக இருக்கிற 2048 pixels லோ ரெசல்யூஷன் மட்டும் அப்படியே இருக்கும், பட் ஒரிஜினல் ஃபைல்ஸை இழக்க நேரிடும். ஐ திங்க் அது மாதிரி 30 டேஸ் வரைக்கும் யாரும் பேக்கப் எடுக்காமல் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இன் மை பர்சனல் ஒப்பீனியன், இந்த 30 டேஸ் இஸ் இனஃப் டு மூவ் த டேட்டா சம்வேர் எல்ஸ். ஸோ இதுக்கு தான் கூகுள் டிரைவ் சிங்க் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இமேஜ் டாட் கேனனில் 30 டேஸ்க்கு அப்புறம் இமேஜ் டெலீட் ஆனாலும் நம்மளோட கூகுள் டிரைவில் அப்படியே இருக்கும். இந்த இமேஜ் டாட் கேனன் ஃபியூச்சர் வரதுக்கு முன்னாடியே கேனனோட கேமரா கனெக்ட் ஆப் யூஸ் பண்ணி பல பேர் கேமராவில் இருந்து ஸ்மார்ட் ஃபோனுக்கு இமேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம். பட் அட் த சம் பாயிண்ட் இப்படி பண்ணுறதுனால உங்கள் மொபைலில் மெமரி ஃபுல்லாக வாய்ப்பு இருக்குது, ஐ மீன் இமேஜ் டவுன்லோட் பண்ணுறது மூலிமா இல்லையா. ஸோ இனிமேல் கேமரா கனெக்ட் ஆப்பை ஒரு ரிமோட் மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இமேஜ் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்ம இமேஜ் டாட் கேனன் யூஸ் பண்ணலாம். இதனால் நீங்கள் உங்கள் எல்லா ஃபைலையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் உங்களோட மொபைல் ஸ்டோரேஜ்க்கும் எந்த பாதிப்பும் வராது, அண்ட் 100% செக்யூரும் கூட. சின்ஸ் இது கிளவுடில் இருக்கிறதுனால கிளவுட் பேஸ்ட் இமேஜ் எடிட்டிங்கும் ஃபைல் மேனேஜ்மெண்ட்டும் பாசிபிள் எனி டைம் எனிவேர். இந்த கிளவுட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸிங்கை சிம்பிளாக்க எஸ் ஆஃப் நவ் 2 பார்ட்னர்ஷிப் அவைலபிள். ஏற்கனவே சொன்ன மாதிரி கூகுள் ஃபோட்டோஸ் அண்ட் அடோபி கிரியேட்டிவ் கிளவுட். இதில் அடோபி கிரியேட்டிவ் கிளவுட் மட்டும் பெய்ட் சர்வீஸ். இந்த இமேஜ் டாட் கேனன் சர்வீஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, ஜஸ்ட் ஒரு கேனன் ஐடி இருந்தால் போதும் கம்ப்யூட்டரில் ஆக்சஸ் பண்ண இமேஜ் டாட் கேனன். இதுவே ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தால் இமேஜ் டாட் கேனன் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். இந்த டைம் வைஃபை இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டராக 2.4 GHz டு 5 GHz பேண்ட் இருக்கு. நார்மலாக 2.4 GHz ஸ்பீட் 10 MB டு 150 MB, அதாவது 150 MB பர் செகண்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். பட் இதுவே 5 GHz 450 MBPS ஸ்பீடில் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ இட் மீன்ஸ் ஆல் த வைஃபை ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இவ்வளோ கொடுத்த கேனன் ப்ளூடூத் மட்டும் ஸ்மார்ட்ருவாங்களா? இது வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ப்ளூடூத் எவர். மைக்ரோஃபோன் போர்ட் இந்த டைம் பிளேஸ்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா EOS R விளாக் பண்ணும்போது இந்த மைக்ரோஃபோன் ஜாக் ஸ்க்ரீனை மறைக்கும், பட் இப்போது அப்படி ஆகாது. அண்ட் மற்றபடி ஹெட்ஃபோன் போர்ட் அண்ட் ஒரு USB டைப் சி 3.0 ஃபார் த ஃபாஸ்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், ஒரு மைக்ரோ HDMI போர்ட் அண்ட் ஃபைனலி ஒரு ஃப்ளாஷ் சிங்க். ஷட்டர் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் R5 5 lakh ஷட்டர் டெஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கு, விச் இஸ் சிமிலர் டு 1DX Mark 3. இதுவே 5D Mark 4 1.5 lakh சைக்கிள் தான். ஸோ 350,000 ஷட்டர் சைக்கிள் எக்ஸ்ட்ரா கேரண்டீட் இந்த R5 ல. ஸ்மால் டிசைலிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. வெதர் சீலிங் எல்லா கேனான் ப்ரோ சீரீஸ் கேமரா மாதிரியே தான். இது நியூ வெர்ஷன் ஆஃப் பேட்டரி, இதில் 15% பேட்டரி பவர் அதிகமாக இருக்கும். ஸ்டில் நீங்கள் ஓல்டு பேட்டரியான LPEN/LPEE இது ரெண்டையுமே யூஸ் பண்ணலாம். இது MIP அதாவது மெமரி இன் பிக்சல் டெக்னாலஜி, அதனால இது அதிக பேட்டரி பவரை கன்சியூம் பண்ணாது. ஸோ ஆல்வேஸ் இந்த இன்ஃபர்மேஷன் பேனல் ஆன்லேயே இருக்கலாம். கேமரா ஆஃபில் இருந்தால் கூட இதில் வெரி இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனான கரண்ட் கேமரா மோடை காமிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ தட்ஸ் இட் கைஸ், இந்த கேனன் EOS R 5 டெக்னிக்கல் ரிவ்யூ உங்களுக்கு ஒரு வைடர் ரேஞ்ச் ஆஃப் நாலேஜை கொடுத்துருக்கோன்னு நம்புகிறேன். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க வழக்கம் போல். பி கிரியேட்டிவ் அண்ட் ப்ரொடக்டிவ். திஸ் இஸ் சந்திரபாரதி ஃப்ரம் ஃபோக்கஸ் ஸ்டுடியோஸ் சைனிங் ஆஃப்.